பெரம்பலூரில் ஆர்எஸ்எஸ்எஸ் அமைப்பின் பேரணியின் பாதுகாப்பு பணிக்காக சுமார் 913 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்எஸ் அமைப்பின் பேரணிக்கு காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் சூழ்நிலை பொறுத்து அனுமதி தரப்படும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் இன்று கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டும் பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டு இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. அதன்படி பெரம்பலூரில் இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கும் ஆர்எஸ்எஸ்எஸ் அமைப்பின் பேரணிக்காக பெரம்பலூர் மாவட்டம் இன்றி அரியலூர் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் தொள்ளாயிரத்தி பதிமூன்று போலீசார் பேரணியில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பேரணி பாலக்கரையிலிருந்து தொடங்கி வெங்கடேசபுரம் மற்றும் சங்குப்பேட்டை வழியாக தேரடி திடல் வந்து வானொலி திடலில் முடிவடைகிறது. அதனையொட்டி பாலக்கரையிலிருந்து தொடங்கி பேரணி வரும் இடங்களில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.